காலை வணக்கம். இது ஆகஸ்ட் 6 2022. நாங்கள் ஸ்பிரிங் தெருவின் கடைசி பாகத்தில் ஓஹாயோ நதிக்கரையோரத்தில் உள்ளோம். 1933 தேவன் அக்னி ஸ்தம்பமாக இறங்கி வந்து மேலும் ஒரு குரல் பேசி கூறினது, யோவான் ஸ்நானகன் முதலாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தியது போல நீ இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாய் என்று கூறினது. மேலும் தேவன் நிர்மித்த இந்த ஊழியமானது இன்றும் ஜீவிக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் அக்கறைக்கு சென்றாலும் இந்த டேப் ஊழியமானது ஜீவிக்கும் என்று தீர்க்கதரிசி கூறினார். அல்லேலூயா. மேலும் நான் ஒரு விசுவாசி. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சரி. இதோ பிரணாம் கூடாரம், ஜெஃபர்சன்வில் இந்தியானாவில் இருந்து சகோதரர் ஜோசப் பிரணாமின் கடிதம். இதோ சகோதரர் ஜோசப். அன்புள்ள ஷக்கினா மகிமை மனவாட்டியே, உலகம் முழுவதிலும் இருந்து நாம் ஒன்று கூடி அவருடைய தூதர் மூலம் பேசும் தேவனின் குரலை கேட்டு நாம் யார் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கையில் எவ்வாறாக நம் இருதயங்களும் ஆன்மாக்களும் புதிய உயரத்திற்கு உயர்த்தப்பட்டன. அவர் இன்று திரைக்குள் பூமிக்குரிய பாத்திரத்தில் ஷக்கினா மகிமையில் தன்னை தானே மறைத்துக் கொள்கிறார். அந்த வெளிப்புறமானது பரிசுத்த உருளைகளாகவும் பழைய சுருங்கிய தோள்கள் போன்ற தோற்றம் அளிக்கிறது. ஆனால் உள்ளே ஷக்கினா மகிமை மறைந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஷக்கினா மகிமை மறைந்துள்ளது. நாம் திரைக்கு பின்னால் சென்று கிறிஸ்துவை நாம் தெளிவான பார்வையில் பார்க்க முடிகிறது. இன்று தேவன் மனிதனில் செயல்படவில்லை, அவர் மனிதனின் ஊடாக செயல்படுகிறார். இயேசு அப்போது அவர் மனிதனில் இருந்தார். இப்போது அவர் இந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்த மனிதன் மூலம் செயல்படுகிறார். தேவன் மனிதன் வடிவில், அவர் தன்னை தேவனின் வடிவத்திலிருந்து மனிதனின் வடிவத்திற்கு மாற்றினார். தேவனே மனித உருவில் ஆபிரகாமின் இயற்கையான வித்துக்கு தோன்றினார், அந்த அழிவுக்கு முன் தோன்றினார். மேலும் வாக்களிக்கப்பட்ட குமாரன் திரும்பி வருவதற்கு முன் இந்த ராஜரீக சந்ததிக்கும் இதுவே இருக்கும் என்று இயேசு கூறினார். தேவன் வாக்களித்தபடி மீண்டும் ஒருமுறை மனித உருவில் தோன்றினார். அது வில்லியம் மரியன் பிரணாம் என்ற மாம்ச திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் தேவன். நீங்கள் அந்த திரைக்கு பின்னால் சென்று மனிதனை அல்ல தேவனை பார்க்காவிட்டால் நீங்கள் தேவனின் முழு திட்டத்தையும் தவறவிட்டீர்கள். சில மக்கள் நீங்கள் சகோதரர் பிரணாமை தேவனாக ஆக்குகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். சரி, அந்த மாதிரி கூறப்படுகிறது என்று நாங்கள் அறிவோம். அவர்கள் எங்களை விமர்சிக்க முயற்சிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி செய்யவில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் அறிவோம். ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தின் மறுபக்கத்தில் இருப்பதால். மேலும் அவர்கள் திரைக்கு பின்னால் வரவில்லை. சரி, அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று நாம் தெளிவாக கூறலாம். நாம் இழக்கப்படவில்லை என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். நாம் எங்கு நிற்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் எந்த வகையான படகுகளை அமைத்துள்ளோம், எந்த வகையான காற்று நம்மீது வீசுகிறது என்பது நமக்கு தெரியும். எங்கள் நூல் என்ன மற்றும் எங்கள் நட்டு என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி நிற்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். தேவன் இந்த உலகில் பிரத்யட்சமான போது அவர் ஒரு திரைக்கு பின்னால், இயேசு என்ற மனிதனின் மாம்சத்திற்கு பின்னால் மறைந்திருந்தார். அவர் திரை போடப்பட்டு மோசே என்ற மனிதனின் திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார். அவர்கள் தேவர்கள், தேவன் அல்ல, ஆனால் அவர்கள் தேவன், ஒரே தேவன். அவரது முகமுடியை மாற்றுகிறார். ஒவ்வொரு முறையும் அதையே செய்து இந்த வார்த்தையை கொண்டு வந்தனர். நாம் வார்த்தையுடன் கோர்க்கப்பட்டிருக்கிறோம். செய்தி மற்றும் இந்த நேரத்தின் தீர்க்கதரிசியுடன் இணைக்கப்பட்டுள்ளோம். அது நம்மை இழுத்து நமது பரலோக வீட்டிற்கு அழைத்து செல்கிறது.
நாம் உலகிற்கு வித்தியாசமானவர்கள். ஆனால் தேவன் தனது மனமாட்டியை இந்த குழப்பத்திலிருந்து தேவனின் பிரசன்னத்திற்கு இழுக்கும் ஒரு விசித்திரமானதை நமக்கு அனுப்பினார். நாம் வார்த்தை திரிக்கப்பட்ட விசித்திரமானவர்கள். தேவனே அதன் மீது மாம்சத்துடன், இது உலகிற்கு ஒரு விசித்திரமானது போல் தோன்றலாம், ஆனால் அது எல்லா மனிதர்களையும் அவரிடம் இழுக்கிறது. இந்த செய்தி பரலோகத்திலிருந்து வரும் மன்னாவாகவும் விசுவாசிகளின் உணவு நமக்காக மட்டுமே உள்ளது. மேலும் அது அவருடைய மனவாட்டியை அவரிடம் இழுக்கிறது. ஷகீனா மகிமை திருக்காட்சி அப்பம் மீது அது கெட்டு போகாமல் பாதுகாக்கப்பட்டது. தேவன் இன்றைக்கு ஒரு வழியை வழங்கியுள்ளார். இந்த செய்தி மற்றும் அவரது தூதன், தேவன் மாம்சத்தில் மறைந்து கொண்டார். இப்போது தேவன் தம்மை தம்முடைய மனவாட்டியாகிய நம்மில் மறைந்து கொண்டிருப்பதால் அக்னி ஸ்தம்பத்தால் நிரூபிக்கப்பட்ட தேவன் தூய குரலுக்கு மட்டுமே உணவளிக்க முடியும். நாம் ஐந்து கட்ட ஊழியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. தேவன் தடை செய்தார். தேவன் அவர்களை ஊழியத்திற்கு அழைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், மேலும் செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதை போலவே நாம் செய்கிறோம். மேலும் அவர் நம்மை ஒளிநாட்டாக்களுடன் மட்டுமே தரித்திருந்து வழி நடத்துகிறார். எனவே இப்போது ஒவ்வொரு வார்த்தையையும் கேளுங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் அதை டேப்களில் அல்லது எதிலாவது கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த டேப் கற்பித்ததில் சரியாக தரித்திருங்கள். அந்த டேப் சொல்வதை தவிர வேறு எதுவும் சொல்லாதீர்கள். டேப் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே சரியாக கூறுங்கள். எங்களை பொறுத்தவரை கேட்க ஒரே வழி, ஒவ்வொரு வார்த்தையையும் டேப்கள் சொல்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. சரியாக டேப்கள் என்ன சொல்கின்றன, டேப்களை ஏக்கி கேட்பதுதான். எனவே ஞாயிறு மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி டேப்கள் சொல்வதை கேட்க வருமாறு உங்களை அழைக்கிறோம். வினோதமானவன் 64 0614 என்ற செய்தியை கேட்கும் போது எங்களுடன் ஒரு வினோதமானவர்களாக மாறுங்கள். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்திக்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள் 1 கொரிந்தியர் 1:18-25, 2 கொரிந்தியர் 12:11-11. ஸ்பிரிங் தெருவின் அருகிலிருந்து, ஒஹாயோ நதியிலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.